ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் கரன்சி வேல்யூ வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து வேல்யூ வந்து ஹையாக இருக்கும், ஸோ அப்படி ஹையாக அந்த நம்ம போகிறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்ல, ஸோ அப்படி இருக்கப்பட்ட கண்ட்ரிஸை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட் செக்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்துரு ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்ட் எஃபெக்ட், நான் தான் உங்கள் அஜித். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்பேனியன் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரன்சி வந்து ஆல்பேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டோட கரன்சி ஓகேங்களா? ஸோ இந்த கரன்சி வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பேனியான்னு சொல்லிட்டேன். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரியோட கரன்சி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் 1 ருபி வந்து அந்த நாட்டோட கரன்சி படி 1.38, அதாவது நம்ம 1 ரூபா வந்து அங்கே 1.38 ஆல்பேனியன் லீக்கு வந்து ஈக்குவல். நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ், சில்லி. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரியோட கரன்சி எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்லியன் பிசோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சில்லியன் பிசோ வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9.86 சில்லியன் பிசோ, அதாவது இந்தியன் 1 ருபி வந்து அவங்க நாட்டு கரன்சி படி 9.86 சில்லியன் பிசோக்கு வந்து ஈக்குவல். நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், கஜாகிஸ்தானி தெங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரன்சி வந்து, ஸோ எந்த நாட்டோடதுன்னு பார்த்தீங்கன்னா கஜாகிஸ்தான் ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டோட கரன்சி தான் இது. ஸோ இந்த கரன்சி வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.83 கஜாகிஸ்தான் தெங்கி. ஸோ இது வந்து இந்தியன் கரன்சியோட 1 ரூபாய்க்கு வந்து 5.83 கஜாகிஸ்தான் தெங்கி வந்து ஈக்குவல். நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ், சுடானிஸ் பவுன். ஸோ இந்த கரன்சி வந்து எந்த நாட்டோட கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடான். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ இதோட இந்தியன் கரன்சி ருபீஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.87 சுடானிசான் பவுன். ஸோ அதாவது இந்தியன் 1 ரூபா வந்து அவங்க நாட்டோட கரன்சி படி, அதாவது சுடானிசான் பவுன், அதுக்கு வந்து 5.87 ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ். நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் சிஎஃப்ஏ ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரன்சி ஓகேங்களா? ஸோ இது எந்த நாட்டோடனு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஓகேங்களா? ஸோ இந்த கரன்சியோட இந்தியன் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.38 வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் சிஎஃப்ஏ ஃப்ராங்க், அந்த கரன்சியோட இந்தியன் 1 ரூபா வந்து ஈக்குவல். புரிஞ்சுதா? நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எமினியரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரன்சி வந்து எந்த நாட்டோட கரன்சின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டோட கரன்சி ஓகேங்களா? ஸோ இந்த கரன்சி வந்து இந்த கண்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ இது வந்து மிடில் ஈஸ்டில் இருக்குது. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சவுதிக்கு கீழே இருக்குது ஓகேங்களா? ஸோ இந்த கரன்சி வந்து இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.41 எம்னியரில் வந்து இந்தியன் 1 ரூபாய்க்கு வந்து ஈக்குவல். நம்பர் செவன், ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவோட கரன்சி வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட கரன்சி வந்து 2.08 ருபீஸ் வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு வந்து ஈக்குவல் 1 ரூபாய்க்கு ஓகேங்களா? நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ், ஜிபூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரி. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரி வந்து அவங்க கரன்சி என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிபூட்டியன் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபி 1 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 2.43 ஜிபூட்டியன் ஃப்ராங்க்கு வந்து நம்ம இந்தியன் 1 ரூபா வந்து ஈக்குவல். நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ், டான்சானியன் ஷில்லிங். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரன்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டோடது பார்த்தீங்கன்னா டான்சானியா ஓகேங்களா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரி வந்து அந்த கரன்சியோட இந்தியன் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31.68 இந்தியன் 1 ரூபாய்க்கு வந்து ஈக்குவல், அதாவது 31.68 டான்சானியன் ஃப்ராங்க் வந்து நம்ம இந்தியன் 1 ரூபாய்க்கு வந்து ஈக்குவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த சேனலை பண்ணிடுங்க, அதாவது ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் ஓகேங்களா? ஸோ நான் தான் உங்கள் அஜித். ஸோ உங்களுக்கு பார்ட் 3 இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்ட் 4 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பார்ட் 4 அப்லோட் பண்ண நான் ரெடி ஓகேங்களா? நான் தான் உங்கள் அஜித், பாய்.